பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஊறுகாய் வகை தாங்க நம்ம செய்ய போகிறோம். நம்ம வந்துட்டு சாப்பாட்டில் அறுசுவையும் நம்ம சேர்த்துக்கணுங்க. இனிப்பு, புளிப்பு, காரம், உப்பு, துவர்ப்பு, கசப்பு, இந்த மாதிரி அறுசுவையும் நம்ம சேர்த்துக்கணும். ஆனால் நம்ம வந்துட்டு நாலு சுவையை நம்ம அதிகமாக எடுத்துப்போம், துவர்ப்பும் கசப்பும் அதிகமாக எடுத்துக்கிறதே கிடையாது. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது துவர்ப்பும் கசப்பும். அதனால தான் நம்ம வந்துட்டு நெல்லிக்காயில் ஏற்கனவே ஊறுகாய் நம்ம வந்து செஞ்சு காமிச்சிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பாவக்காயிலையும் நம்ம ஊறுகாய் செஞ்சு காமிச்சிருக்கோம். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம அந்த வரிசையில் துவர்ப்பு சுவையுடைய வாழைப்பூ வச்சு நம்ம ஊறுகாய் செய்ய போகிறோங்க. இந்த வாழைப்பூவை நம்ம கூட்டாகவோ, பொரியலாகவோ, வடையாகவோ, அல்லது எது எந்த ஒரு விதத்துலையாவது நம்ம வந்துட்டு குழம்பு மாதிரியோ எந்த விதத்துலையும் வந்து வாழைப்பூவை நம்ம வந்து வாரத்தில் ஒரு முறையே சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனாலும் வந்துட்டு இந்த துவர்ப்பு சுவையில் வாழைப்பூவை வந்து சேர்த்துக்கிறதும் கிடையாது, சாப்பிட்றதுக்கும் நிறைய பேர் விருப்பப்படுறது கிடையாது. அது மட்டும் இல்லை, வாழைப்பூவை கிளீன் பண்ணுறது கஷ்டம்னு நிறைய பேர் சமைக்கிறதே கிடையாதுங்க. வாழைப்பூ கிளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான், அது கொஞ்சம் நம்ம பழகணும் அவ்வளோதான். அதுக்கடுத்தது அதை சேர்த்துக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, அது பெண்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. எப்பயுமே துவர்ப்பு சுவை வந்து சேர்த்துறது உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் இன்றைக்கி நம்ம வாழைப்பூ ஊறுகாய் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அது கூடவே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃபுட்டி தமிழா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 40க்கும் மேற்பட்ட மசாலா வகைகள், ஊறுகாய் வகைகள், வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வச்சிட்ருக்கிறோம். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாழைப்பூ ஊறுகாய் செய்ய தேவையான பொருட்கள்: வாழைப்பூ 2, பூண்டு 200 கிராம், வரமிளகாய் தூள் 100 கிராம், தேவையான அளவு கல்லுப்பு, கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1 டீஸ்பூன், புளி 100 கிராம், நல்லெண்ணெய் 200 கிராம். வாழைப்பூ ஊறுகாய் செய்கிறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டெல்லாம் நல்லா உரித்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஃபஸ்ட்டு நம்ம வாழைப்பூ தான் நல்லா க்ளீன் பண்ணணும். இந்த வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டம்னே நிறைய பேர் க்ளீன் பண்ணுறதில்ல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, வாழைப்பூலாம் க்ளீன் பண்ணோம்னா கையெல்லாம் வந்து கருப்பாயிரும்னு சொல்லிட்டு, அது வந்து துவர்ப்பு சுவை இல்லைங்களா, அதை க்ளீன் பண்ணும்போது கருப்பாயிரும். அது வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம கட் பண்ணோன்னே நம்ம எடுத்தோம்னா தான் ரொம்பவே கருப்பாகும். இல்லை ஒரு நைட்டு வச்சுட்டு அடுத்த நாள் நம்ம செய்யும் பொழுது அந்தளவுக்கு ஆகாது. இப்போ பாருங்கள், இந்த வாழைப்பூவில் இந்த மடலை மட்டும் நம்ம எடுக்கணும். இதை வந்து அப்படியே எடுத்துக்கலாம். இது இந்த மாதிரி இருக்கும். இதை அப்படியே நம்ம கையில் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு உள்ளக்குள்ளே இருக்க நரம்பு வந்து எடுக்கணும். இந்த நரம்பு வந்து எவ்வளோ வேக வச்சாலும் வேகாதுங்க. இது சாப்பிட்டோம்னா வயிறு வலிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த நரம்பும் இந்த ஒரு தோல் மாதிரி ஒன்று இருக்கும் பாருங்கள், கண்ணாடி மாதிரி ஸ்கின் மாதிரி இருக்கும், இதையும் ரெண்டையுமே ரிமூவ் பண்ணிடணும். இது ரெண்டையும் எடுத்துட்டு எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணணும். நமக்கு பெரிய 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 பூவாக இருந்தால் இந்த மாதிரி க்ளீன் பண்ணணும். கடைசியாக சின்னதாக இருந்ததுன்னா அந்த நரம்பு எடுக்க தேவையில்லை. இப்போ நம்ம வந்து இந்த மெத்தடில் எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மொக்கு வந்து நம்ம அப்படியே சாப்பிடலாம். இது சமைக்க தேவையில்லை, நம்ம எதுவும் ஃப்ரை பண்ண தேவையில்லை, எதுவுமே பண்ணாமல் அப்படியே சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும், துவர்ப்பு அப்படியே கிடைக்கும் நமக்கு. வாய்ப்புண், வயிற்றுப்புண் இருக்கிறவங்களுக்கு, பெண்களுக்கு வந்து மாதவிளக்கு பிரச்சனை இருக்கும் பொழுது வாழைப்பூ சேர்த்துக்கணும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கவங்கள இந்த இதை வந்து நம்ம அப்படியே சாப்பிடலாம். வாழைப்பூவெல்லாம் நம்ம உரித்து எடுத்தாச்சு. இதோட வெயிட் பார்த்திங்கன்னா உரித்து எடுத்ததுக்கப்புறம் 1/2 கிலோ இருக்குது. இப்போ 1/2 கிலோ வாழைப்பூவுக்கு இந்த மெஷர்மெண்ட்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த வாழைப்பூவெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம வந்து
தண்ணியில் போட வேண்டாம். நான் வந்துட்டு ஊறுகாய் செய்கிறனால தண்ணியில் போடலை, ஏன்னா வாழைப்பூ வந்து இந்த மடலுக்கு உள்ளே தான் இருக்குது. நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம க்ளீனான பவுலில் தான் நம்ம எடுத்து போட்டு வச்சோம். இதை நான் வந்து அப்படியே டைரெக்டாக கட் பண்ணி நான் வந்து வடைசட்டியில் சேர்த்துக்க போகிறேன். இதை வந்துட்டு முதலையே நம்ம கட் பண்ணோன்னா கருத்து போயிடும். அதுக்கு என்ன பண்ணணும்னா தண்ணியில் ஒரு தயிர் கொஞ்சம் சேர்த்து அதில் போடலாம், அப்படி இல்லாட்டி லெமன் கொஞ்சம் புழிஞ்சு வச்சுட்டு அதில் வந்து இந்த வாழைப்பூ கட் பண்ணி போட்டு வச்சுட்டு நம்ம எடுத்து பயன்படுத்தலாம். ஆனால் இப்போ நான் வந்துட்டு நான் எதுவுமே பண்ண போகிறதில்ல. நம்ம வடைசட்டி வச்சுட்டு நம்ம வணக்கும் பொழுது இதை அப்பயே டைரெக்டாக கட் பண்ணி அப்படியே நான் சேர்த்துக்க போகிறேன். ஊறுகாங்கிறதுனால தண்ணி படாமல் செய்யணுங்கிறனால நான் இந்த மெத்தடில் செய்கிறேன். இல்லை நான் கழுவிட்டு நல்லா பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கழுவி நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பயன்படுத்தலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளியை நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கிற பூண்டும் நல்லா உரித்து எடுத்து வச்சாச்சு. பாருங்கள் பூண்டு உரித்தாச்சு. இப்போ இந்த பூண்டு வந்துட்டு தண்ணி சேர்த்தாமல் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்று ரெண்டுமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஊறுகாய் செய்கிறதுக்கு மெயினாக வந்து நமக்கு தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயப்பொடி தேவைங்க. வெந்தயப்பொடியும் கடுகு பொடியும் சேர்த்தோம்னா ஊறுகாய் வாசனையும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெந்தயத்தையும் கடுகையும் லேசாக சூடு பண்ணணும். ரொம்ப அதெல்லாம் வெடிக்கலாம் கூடாது, லேசாக சூடு பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடராக்கி எடுத்துக்கலாம். கடுகு வெந்தயம் வறுக்கிறதுக்காக சின்னதாக ஒரு வடைசட்டி வச்சுருக்கோம். இப்போ வடைசட்டி சூடானதும் நம்ம வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். வெந்தயம் லேசாக ஃப்ரை ஆனதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். அந்த வடைசட்டி சூட்லேயே கடுகு சூடானா போதும், அதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு இந்த வடைசட்டி வச்சுருக்கோம். வடைசட்டி சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த நல்லெண்ணெயில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பூண்டை வந்து நல்லா வதக்கிக்கணும். வேறு எதுவும் சேர்த்த வேண்டாம், ஃபஸ்ட்டு வந்து நம்ம பூண்டை வதக்கிக்கலாம். நல்லெண்ணெய் சூடானதும் பூண்டு சேர்த்துருக்கோம். பூண்டு நல்லா வதங்கிட்டுருக்குது. இந்த டைமில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற வாழைப்பூவை அப்படியே நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி அப்படியே நான் வந்து இதுலேயே டைரெக்டாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வாழைப்பூ வந்து அந்த பூண்டு எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம பூண்டு ஃபஸ்ட்டு வதக்கிட்டு அது கூட நம்ம வாழைப்பூவை கட் பண்ணி சேர்த்துணும். இது தண்ணி எதுவும் சேர்த்தக்கூடாது, அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி இப்போ பாருங்கள் எண்ணெய் தனியாக இருக்குது. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாத்தூள், வெந்தயத்தூள், கடுகுத்தூள் அதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளிக்கரசிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா கெட்டியாகிற வரைக்கும் வச்சுருந்துட்டு நம்ம ஊறுகாய் ரெடி ஆகிரும் எடுத்துக்கலாம். Thank you.
வாழைப்பூ வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, வாழைப்பூ எல்லோருமே சாப்பிட்லான்னு சொல்லியிருந்தேன். அது வந்துட்டு நீங்கள் வந்து கூட்டாவோ இல்லை பொரியலாவோ, அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் வடை செஞ்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். நார்மலாக வடை செய்யும்போது வாழைப்பூ சேர்த்து வாழைப்பூ வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ஊறுகாய் செஞ்சு சாப்பிடலாம், அதுக்கு அடுத்தது சில்லி மாதிரி போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சைவ மீன் நெத்திலி மீன் குழம்புன்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி வச்சு கொடுக்கலாம். அதில் வந்துட்டு நம்ம மொந்த வாழைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் வந்துட்டு இந்த வாழைக்காயாக நம்ம யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அந்த வாழையோட வந்து பூ மட்டும்தான் ரொம்ப கசப்பாக இருக்கும். நம்ம வாழைப்பூ நம்ம வந்து வாங்கும்போது நம்ம அது கசப்பான பூவா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஒரு மடல் எடுத்து நம்ம வாயில் வச்சு பார்த்தாவே தெரிஞ்சிடும். ஏன்னா அந்த மொந்த வாழையோட பூ மட்டும் ரொம்ப ரொம்ப கசக்கும், அதை வந்து சமையலுக்கு பயன்படுத்த முடியாது, பயன்படுத்த சாப்பிட முடியாது நம்மளால. மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லா விதமான பூக்களுமே வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 3 மந்த்ஸ் வரைக்குமே வச்சு யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம வந்துட்டு எந்த ப்ரெசர்வேட்டிவ் சேர்த்தாதனால வெளியில் எதுவும் நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது. இது எங்கேயாவது நம்ம வெளியூர் போகிறோம், இல்லை நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறோம், ஒரு நாள் 2 நாளைக்கு நமக்கு தேவை தயிர் சாதம் எடுத்துகிட்டு போகிறோம், இல்லை லெமன் சாதம் எடுத்துகிட்டு போகிறோம், இந்த மாதிரி சாதங்களுக்கு இதை செஞ்சு எடுத்துகிட்டு போனோம்னா ஒரு 2-3 நாள் ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்பயுமே வந்து நம்ம ப்ரெசர்வேட்டிவ் சேர்த்துனா மட்டும்தான் வெளியே வைக்க முடியும். அதெல்லாம் எதுவுமே சேர்த்துலைன்னா இந்த வாழைப்பூ ஊறுகாவாகட்டும் எந்த ஊறுகாவாகட்டும் அதோட பாட்டில் மேலே, அதாவது ஊறுகாய்க்கு மேலே வந்து எண்ணெய் நிற்கணும், அப்போ தான் வந்து சீக்கிரம் கெட்டு போகாது. அதனால் அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஊறுகாய் செஞ்ச விட்டி நல்லா சூடு ஆறி இருக்கணும். நல்லா சூடு ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம பாட்டிலே பண்ணணும். கொஞ்சம் லைட்டாக சூடோடு நம்ம பாட்டில் பண்ணிட்டு மூடி வச்சிட்டோம்னா அதோட வேர்த்து மேலே வந்து ஃபங்கஸ் வர ஆரம்பிச்சிடும். நாங்கள் எந்த ப்ரெசர்வேட்டிவும் சேர்த்துறது இல்லைங்க. நீங்கள் ஆர்டர் கொடுத்தவொடனே நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்ட்டு, ஏன்னா நாங்களும் அப்படி தான் செய்கிறோம். ஆர்டர் எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம இதை செய்வோம். செஞ்சு முடிச்சுட்டு நம்ம அவங்ககிட்ட சொல்லிடுவோம், ஒன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். எதுக்காக அப்படின்னா நம்ம எதுவுமே சேர்த்துறதில்லை. நம்ம பாருங்கள் இதில் என்ன சேர்த்துருக்கோம், நம்ம புளி மட்டும்தான் சேர்த்துருக்கோம். இந்த புளி வந்து ஒரு ப்ரெசர்வேட்டிவ் தான். புளி உப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா கெட்டு போகாது. இதை வந்து வெளியில் வந்து கிட்டத்தட்ட 1 வாரம் வரைக்கும் தான் நம்மளால் வைக்க முடியும் மேக்ஸிமம், அதுக்கப்புறம் நம்மளால் வைக்க முடியாது. வாழைப்பூ ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு, நல்லா திக்காயிடுச்சு, எண்ணெய் வந்து பிரிஞ்சு வருது. இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆறிடணும். நல்லா சூடு ஆறினதுக்கப்புறம் நம்ம பாட்டில்லையோ அல்லது வந்து ஏர்டைட்டான ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் எதில் வேணால் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்துட்டு இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிடலாம். வெரைட்டி ரைஸ் எது வேணாலும் நம்ம வந்து அதுக்கு வந்து தொட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ திக்காக பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது, அதனோடய வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வாழைப்பூ ஊறுகாய் எப்படி செய்கிறது நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.